ரட்சகரும் எழுப்பருமாய் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களோடு பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லுகிற அடிப்படை அந்த பாடத்தை நாம் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது இந்த பூமியிலே நாம் தேவ சாயலுடையவர்களாக நம்மை உருவாக்குவதற்கு தேவனுடைய கிரியைகளை நம்ம மூலம் பூமிக்கு விளங்க காண்பிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் தான் அபிஷேகம் பெறுகிறவர்கள். ஏன் ஆண்டவர் அபிஷேகத்தை இந்த பூமிக்கு கொடுத்தார் அப்படின்னா, நாம் சீசர்களுடைய குணாதிசயத்திலிருந்து அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசுநாதர் மரித்து விட்டார் என்று சொன்ன உடனே சீசருடைய ஊழியம் எவ்வளவு தூரம் திசை மாறியது. இயேசுநாதரோடு ஊழியத்தை கற்றுக்கொண்ட நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் எந்த மாறுதலும் அவர்களுக்கு காணாமல் இருந்தது. எந்த மாறுதலும் கற்றுக்கொண்டார்கள், கற்றுக்கொண்டதை அங்கீகரித்தார்கள், ஆனால் தனது வாழ்க்கைக்குள்ளே அதை அப்பியாசிப்பதற்கு இயலாமல் இருந்தது. ஒரு தடவை என் ஆண்டவர் கேட்கிறார், ஐயா இவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஐயா எங்களிடத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னார். அப்போ தான் அவர் சொன்னார், அஞ்சப்பத்தை ரெண்டு மீனை எத்தனை பேரை கொடுத்தீங்க இல்லையா, அதே போல் இன்னொரு தடவை அப்பத்தை மீனையும் நீங்கள் கொடுத்த போது எவ்வளவு தூரம் மிச்சம் எடுத்தீங்க, இதெல்லாம் மறந்து போச்சுதா உங்களுக்கு அப்படின்னே சீசரிடத்தில் என் ஆண்டவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு சீசர்கள் ஒரு ஆயத்தம் இல்லாதவர்களாக காணப்பட்ட சூழலிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதுதான் அபிஷேகம். அந்த மாறுதலை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாமும் தீர்மானித்திருக்க வேணும். முழுசு நம்மை ஒரு மிருகத்தை மாதிரி கர்த்தர் மாற்றி அமைக்க மாட்டார். கர்த்தரின் அபிஷேகம் நம்மிடத்தில் இறங்குகிறது, நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க இயலும். மாற்றி அமைக்க தீர்மானித்தோமானா ஆவியானவருடைய கிருபை நம்மை சுமக்க ஆரம்பிக்கும். இதுதான் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை குறித்து கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் கடந்து போக நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒரு மனிதனிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சரிதையை உங்களுக்கு நினைப்பூட்டி விட்டு புதிய ஏற்பாட்டுக்கு நான் வருகிறேன். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலும் ஆவியானவருடைய கிரியைகளை நமக்கு பார்க்க முடியும். தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு ஆவியானவர் தேவையாயிருந்தார். மோசேயை என் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு அபிஷேகம் ஆவியானவர் தேவையாயிருந்தார். அதே போல நியாயாதிபதிகள் தேவனுடைய கைகளிலே பயன்படுத்தப்படுவதற்கு ஆவியானவர் தேவையாயிருந்தார். ஆவியானவர் செயல்படாமல் எந்த ஒரு மனிதனும் பராக்கிரமசாலியாக மாறின சரித்திரமே இல்லை இல்லையா, சரிதானே? ஆகவே நாம் இந்த பூமியில் சாதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டுமானா நமக்கு எது தேவை? அபிஷேகம் தேவை. தேவனுக்காக தைரியமாக எழும்பி நிற்க விரும்பினால் நமக்கு எது தேவை? அபிஷேகம் தேவை. தேவனுக்கு தேவனிடத்துல நாம் ஜெபித்து அநேக காரியங்களை சாதிக்க வேண்டும், நம்முடைய சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானா உங்களுக்கு எது தேவை? பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. ஆமென். ஆகவே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது இந்த பூமியிலே நாம் தேவனுடைய வல்லமையை விளங்க செய்வதற்கும் தேவ சாயலுடையவர்களாக நம்மை உருமாற்றுவதற்கும் எது பயன்படுகிறது? பரிசுத்தாவின் அபிஷேகம் பயன்படுது. பூமியிலே நாம் தேவனை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் உயர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நம்முடைய ஆராதனையில் ஆவியானவர் இறங்காவிட்டால் நம்முடைய ஆராதனை மனுஷீகமான ஆராதனையாக இருக்கும். ஆவியானவர் வெளிப்பட்டாரானா நம்முடைய ஆராதனையில் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு என்ன செய்ய முடிகிறது? காண முடிகிறது. ஓகே, ஆகவே நமக்கு யார் தேவை? ஆவியானவர் தேவை. ப்ரைஸ் தி லார்ட். சரி, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் எலியா எலிசா இரண்டு பேருடைய வாழ்க்கையை நான் சற்று உங்களுக்கு நினைப்பூட்ட நான் கடந்து வருகிறேன். எலியா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அன்றைய காலங்களிலே தேவ சன்னிதானத்தில் பயன்படுத்தப்படுகிறார். அந்த எலியாவுக்கு பல இடங்களிலே பல தீர்க்கதரிசிகள் சீசர்கள் காணப்பட்டார்கள், அங்கங்காக காணப்பட்டார்கள். அதில் மிகவும் முக்கியமானவர் எலிசா. எலிசா எலியாவுக்கு மிகவும்
ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக எலிசா காணப்பட்டார். இந்த சூழலில் எலியாவினுடைய காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது. எலியாவினுடைய ஆயுசு காலம் ஒரு முடிவுக்கு வருகிற போது நடக்கிற சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி விட்டு நான் திருப்பியும் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்துக்கு வருகிறேன். சரியா வாசிக்கலாமா? ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் துவக்கத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாமே. 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 1 வசனம் முதல் 1 வசனம் முதல் கொஞ்சம் வசனங்கள், எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் எடுக்கலாம். அந்த பகுதியை நான் உங்களுக்கு கொஞ்சம் நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசி, யாராவது ஒரு நபர் தெளி, எல்லாரும் வசனத்தை எடுக்கணும். எல்லாருடைய மடியிலும் 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 1 வசனம் முதல் ஒரு சரித்திரம் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த சரித்திரம் ஒரு பிராக்டிக்கலாக நடைபெற்ற ஒரு சம்பவம். இந்த சம்பவம் அபிஷேகத்தை பெறுவதற்கு எலிசா எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டான் என்பதையும், ஏன் அவன் அபிஷேகத்தை விரும்பினான் என்பதையும் நமக்கு காண்பதற்குரிய ஒரு 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 வெளியரங்கமான ஒரு பாடம் இந்த பகுதி. அந்த வாழ்க்கை முறை, அந்த பகுதியை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். ரெண்டு பேரும் சேர்ந்து புறப்படுகிறாங்க. அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். இந்த கேள்வியை தான் யார் எதிர்பார்த்தது? எலியா. எலிசா எதிர்பார்த்து பின்னால போறான். நீர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர் அது எங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஒன்று வேண்டும். என்ன காரியம் அப்படின்னு கேட்குற போது, எனக்கு எலிசா உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டுகிறேன் என்று. அப்போதுதான் எலியா சொல்லுகிறார், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றார். இப்போ எலிசாவுக்கு ஒன்று தேவை, எனக்கு எலியாவினுடைய வரத்தை போல 2 மடங்கு வர எனக்கு தேவை. இந்த வரத்தை பெறுவதற்கு, இந்த ஆவியினுடைய வரத்தை பெறுவதற்கு தீவிரமாய் எலியாவோடே தன்னுடைய வாழ்க்கையை நேரத்தை செலவழிக்கிறார். எப்படியாகிலும் எனக்கு என்ன வேணும், அந்த இரட்டிப்பான வரம் வேணும். யாரிடத்திலிருந்து? எலியாவிடத்திலிருந்து. அவருடைய வரங்கள் எனக்கு இரட்டிப்பா வேணும். இப்போ அவர் உடுத்திருந்த கச்சையை தூக்கி அந்த தண்ணியில் அடிக்கிற நேரம் அந்த நதி 2 பிடிக்கிறது, கரை வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க. இதெல்லாம் கண்கூடாக பார்க்கிறான். நடைபெற்ற சம்பவங்கள், அற்புதங்கள், இதெல்லாத்தையும் கண்கூடாக பார்க்கிறான். ஒரு அபிஷேகம் அவருக்குள்ளே இருப்பதை கண்கூடாக பார்க்கிறான். இதனுடைய ஆசை என்ன? இதை போன்ற ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லுகிற ஒரு தீவிரவாத ஒரு மாஞ்சை இந்த எலிசாவுக்கு காணப்பட்டது. அதான் நம்ம கற்றுக்கொள்ள கடைசியிலையும் பெற்றுக்கொள்ளுகிறார். நான் இனிமேல் இந்த பாட சாப்டரை நிறுத்துகிறேன். அபிஷேகம் பெறுவதற்கு தேவையான ஒரு அனுபவம், நமக்குள்ளே இருக்க வேண்டிய அனுபவம், நான் பெற்றுக்கொள்ளுவது வரையிலும் போராடுவேன். எனக்கு என்ன வேணும்? இரட்டிப்பான வரம் வேணும். எனக்கு ஆவியானோருடைய வரங்கள் வேணும் என்று சொல்லுகிற ஒரு ஆழமான வைராக்கியம் நமக்குள்ளே காணப்பட வேணும். தாகம் உள்ளவனுக்குத்தான் தண்ணீரை கொடுப்பதும் அவரிடத்திலிருந்து தான் ஜீவன் நீர் ஊற்று புறப்படவும் ஆரம்பிக்கும். விளங்குது இல்லையா? நமக்கு முதலாவது தாக வேணும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? தாக வேணும். சிலர் நினைக்கிறாங்க அது என்னதோ மற்றவங்க வந்து கை வச்ச உடனே நமக்கு வந்துடும், அவங்க பேசுறதெல்லாம் நமக்கு பேச முடியும். இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஆவியானவர் தனியாக இறங்குவார். இன்னைக்கு இருக்கிற நாடக மேடையை போல நான் ஆலயத்தையும் ஊழியத்தை நடத்த விரும்பலை. எனக்குள்ளேயும் ஒரு வைராக்கியம், பரிசுத்தாவியானவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் நீரே தொட வேணும், நீரே சந்திக்க வேணும், நீரே அவர்களை ஆசீர்வதிக்கணும், நீரே ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யணும். அது என்னுடைய மனதினுடைய வைராக்கியம். அவர்களுடைய தாகத்தை நீர் நிவர்த்தியாக்கணும். நீர் வல்லமை உள்ள தேவன். 120 பேர் கூடியிருந்த இடத்துல நீர் எப்படி இறங்கினீரோ அதே போல் எங்களுடைய திருச்சபையில் நீர் இறங்கணும் ஆண்டவர். இது என்னுடைய ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் தான் உங்களை நான் இவ்வளவு தூரம் ஆயத்தமாக்குறேன். நம்ம எல்லாருக்குள்ளே என்ன உண்டாகணும்? தாகம் உண்டாகணும். ஆவிக்குரிய வரத்தை நான் பெற வேணும்னு சொல்லுகிற ஒரு தாகம் நமக்குள்ளே உருவாக வேணும். அந்த தாகம் இல்லாதது வரை அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது.
சீசர்களுக்கு என் ஆண்டவர் எத்தனையோ தரம் சொல்லுகிறார், நான் போவேனே ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும், நான் யாரை அனுப்புவேன், தேற்றவாளர் அனுப்புவேன், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீங்க என்று சொல்லி அவர் உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர்களை ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யாருக்கும் காதலே என்ன செய்யலை, ஏறலை, புரியுது இல்லையா, யாருக்கும் காதலே ஏறலை. ஆண்டவர் சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லுகிறார், சொன்னதுனால அபிஷேகம் வரப்போகிறது கிடையாது. அந்த அவர் சொன்ன வார்த்தை நமக்குள்ளே என்ன உண்டாகணும், தாகத்தை கொண்டு வர வேணும், நான் அபிஷேகம் பெறணும். இப்போ அந்த 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 கடற்கரையிலிருந்து கர்த்தர்களை சந்தித்து நீங்கள் போய் காத்திருங்கள் என்று சொன்னபோது காத்திருக்கு, அதுக்கு பிறகுதான் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். காத்திருப்பதற்கு ஒப்பு கொடுத்து மேல்வெட்டு அறையில் 120 பேர் அமர்ந்திருக்கிற ஒரு பெரிய மேல்வீட்டு அறையில் போய் அமர்ந்திருக்கிறாங்க. அங்கே அமர்ந்திருந்தால் ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்டோம், அநேக மாற்றங்கள் இவர்களுக்குள்ளே கடந்து வர ஆரம்பித்தது. அபிஷேகத்தை பெறுவதற்கு முதலாவது எது தேவை, வாஞ்சை வேணும். எதை போன்ற வாஞ்சை, எலிசாவிடத்திலிருந்து எலியா, எலியாவிடத்திலிருந்து எலிசா. அந்த வரத்தை பெறுவதற்கு எப்படி வாஞ்சித்து அவன் போராடினானோ அதை போன்ற ஒரு வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ள உருவாகணும். அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ள வருவதற்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் சம்பவிக்கணும். தேவனுக்காக விளக்க வேண்டியதை விளக்கணும், தள்ள வேண்டியதை தள்ளணும், மாற்ற வேண்டியதை மாற்றணும். இவைகளெல்லாம் நமக்குள்ளே சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள். இதெல்லாம் உண்டாகிற போது தான் தேவனுடைய கிருபை நம்மை சந்திப்பதற்கு ஏதுவாக மாறும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அவரவருடைய சுபாவத்தை வைத்துக் கொள்வதல்ல, ஒட்டுமொத்த சுபாவத்தையும் மாற்றிவிட்டு தேவ சாயலுக்கு நேராக நம்மை உருமாறுவதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அந்த காத்திருப்பின் அனுபவத்தை தேவன் முதலாவது நமக்குள்ளே நம்ம உருவாக்கினா கர்த்தர்மை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார், நம்ம கால் வைக்க ஆரம்பிக்கணும். உதாரணமாக யூதாசு காட்டி கொடுக்க விரும்புகிறான், காட்டி கொடுக்க விரும்பினா கர்த்தருக்கு தெரியுது இவன் காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எவ்வளவோ சொல்லுகிறார், அவன் காதில் ஏறவே இல்லை. அதை மாற்றணும்னு சொல்லுகிற ஒரு ஆசை போல அவனுக்கு வரல. இவர் சொல்லுகிறார், ஆனாலும் இவனும் ஒன்றும் தெரியாதது போல இவனும் வேஷம் போட ஆரம்பிக்கிறான். அவர் சொல்லுவது இவனை மற்றவங்களுக்கு பிடிச்சு கொடுக்கக்கூடாது, இவனை ஒரு கொலையாளியாக கர்த்தருடைய வாயிலிருந்து மற்றவர்கள் காணக்கூடாது என்பதற்காக மறைபொருளாக கர்த்தர் யூதாசோடு பேசுகிறார். யூதாசுக்கும் அவர் பேசுவது புரிகிறது, ஆனாலும் புரியாதது போல வேஷம் போடுகிறான். இந்த அனுபவம் இருக்குமானா கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை நம்மை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ தான் கர்த்தர் யூதாசை பார்த்து சொன்னார், எப்பா உனக்கு எவ்வளவோ நான் சொன்ன நீ கேட்கலை, இனிமேல் நீ செய்ய வேண்டியதை நீ செய்யப்பா அப்படின்னார். இதுதான் மனுஷீகத்தினுடைய தீர்மான முடிவு. நீ மனுஷீகமாக சில காரியத்தை நீ செய்யணும்னு தீர்மானித்தா நீ செய்ய வேண்டியதை செய்யப்பான்னு கர்த்தர் அமைதியாகிறார், உன்னை விட்டு கொடுக்கிறார். ஆனால் நீ மாறுகிற போதோ கர்த்தரனை புதிய மனுஷனாக மாற்றுகிறார். விளங்குதில்லையா, விளங்குதில்லையா? ஆகவே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு மனுஷீகமாக விளையாட்டு போக்கில் வாங்குற ஒரு விளையாட்டு காரியம் அல்லவே அல்ல. நம்ம எல்லாரும் தேவ சாயலுடையவர்களாய், தேவ வல்லமை பெற்றவர்களாய், தேவனுக்கு பிரதிநிதிகளாக, தேவனுடைய வேலையை செய்கிற பிரதிநிதிகளாக கர்த்தர்மை அங்கீகரிப்பதற்காகத்தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால தான் அபிஷேகத்துக்கு இன்னொரு பெயரை ஆண்டவர் கொடுத்தார், பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்படுகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் நாம் வாழ்கிற காலத்திலேயே தேவனுக்கென்று தேவனால் முத்திரையிடப்படுகிறோம். அதை பரலோகத்து போகிற முத்திரைன்னு சொல்லி சுருக்கி விட்டார்கள், அப்படி அல்ல. பூமியில் வாழ்கிற நாட்களிலேயே, அபிஷேகத்தை பெறுகிற நாளிலேயே நீ தேவனுக்கென்று வேறு விரிக்கப்பட்ட மனுஷன், நீ தேவனோடு வாழ்வதற்காக உன்னை அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன். உனக்கு பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் நீ யாரோடு சேர்ந்து வாழ்வதற்காக, தேவனோடு சேர்ந்து வாழ்வதற்காக பரலோகமே உன்னை அங்கீகாரம் பண்ணியிருக்கு. அதுதான் பரிசுத்தாவியினுடைய முத்திரை. நீ தேவனோடு வாழ்வதற்காக தேவனால் நீ அங்கீகரிக்கப்பட்டு முத்திரையிடப்படுகிறாய். ஆமென்.
அப்ப அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வார்த்தைகளும் சுபாவங்களும் மாற்றம் காண வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். நீ தேவ மனுஷன், நீ தேவ சாயலுடையவன், நீ தேவனை போல மாற வேண்டியவன், இந்த பூமியிலே நீ தேவர்கள் என்று சொல்லுகிற பட்டத்தை பெறுகிறவன். புரியுதா? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லுகிற பட்டத்தை பெறக்கூடியவர்கள், அந்த சாயலுடையவர்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் பூமியில் அவர்களுக்கு எதை கொடுக்கிறார்? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். நீ மனுஷனாக வாழ்வதற்கு அந்த அபிஷேகம் தேவையில்லை. நீ ஆவியில் நிரம்பி ஆட்டம் போடுவதற்கு அபிஷேகம் தேவையில்லை. அதுக்காக கர்த்தர் கொடுக்கல. நீ தேவனை சோடு தேவனுக்காக தேவனை போல வாழ்வதற்கு தேவனு கொடுப்பதுதான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். அந்த வாழ்க்கை உனக்கு மீட்கப்படும் நாள். இந்த பூமியிலிருந்து உன்னை தேவன் வேறு விரித்து பரலோகத்துக்கென்று உன்னை வழி நடத்துகிற போது மீட்கப்படும் நாளுக்காக இந்த முத்திரை என்ன செய்யும்? செயல்பட ஆரம்பிக்கும். அப்படின்னா பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் பூமியில் என்னைக்கு நீ பெற்றுக்கொள்ளுகிறாயோ அன்று முதல் நீ தேவனுடைய மனுஷனாகிறாய். பூமியில் வாழ்வது வரையிலும் தேவ மனுஷனாகவும், பூமியிலிருந்து நீ பிரிக்கப்படுகிற போது நீ பரலோக மனுஷனாகவும் மாற்றுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முத்திரை தான் பரிசுத்தாவியானவருடைய முத்திரை. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அப்படியானா பரிசுத்தாவினுடைய முத்திரை எவ்வளவு உன்னதமானது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? புரிகிறதா? பரிசுத்தாவியானவருடைய முத்திரையினுடைய மகத்துவம் என்ன? அதை இன்னைக்கு யாருமே அதை கண்டுகொள்ளவே இல்லை. அந்நிய பாஷை என்ன என்னதோ தாயும் தீயும் தோயும் சொல்லுறதுக்கு பழகிறா மட்டும் போதும்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், ஆவியானவர் நம்மிடத்தில் இறங்கி பரிசுத்தாவியினுடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புகிற போது நாம் பேசப்படுகிற வார்த்தைகள் அந்நிய பாஷை. ரெண்டாவது, அந்நிய பாஷை என்பது இது ஒரு வகை வரம் சார்ந்தது, ஆவிக்குரிய வரம் சார்ந்தது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவார்கள்னு சொல்ல முடியாது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் அந்நிய பாஷை என்று சொல்லுகிற ஒரு நியதி ஆவிக்குரிய திருச்சபையினுடைய ஆரம்ப நாட்களிலே இருந்து வருகிறது. என்னை பொறுத்த அளவில் அது எங்குமே அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளம்தான் அபிஷேகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லப்படவே இல்லை. அது ஒரு வரம். அந்த அபிஷேகத்தில் நீ அந்நிய பாஷை பேசலாம், சில சமயம் பேசாமலும் செயல்படலாம். அப்படின்னா நீ பேச வேண்டாம்னு நான் சொல்லலை. நீ எதை விரும்ப வேண்டும்? அந்நிய பாஷையை விரும்ப வேண்டும், நீ வாஞ்சிக்க வேண்டும். அதை பவுல் சொல்லுகிறார், நான் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக நான் அந்நிய பாஷையை விரும்புகிறேன், பேசுகிறேன் அப்படிங்கிறார். அது நம்முடைய வாஞ்சை. ஆனால் சிலருக்கு கொடுக்கலாம். உதாரணமாக தீர்க்க தரிசன வரம், அது அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்குதா? இல்லை. சுகமளிக்கிற வரம், எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்குதா? இல்லை. சிலருக்கு தீர்க்க தரிசன வரம், சிலருக்கு வியாக்கியான வரம், சிலருக்கு பிசாசுகளை துரத்துகிற வரம், அப்படி ஒவ்வொருவருக்கும் பல வகையான வரங்கள். இதை போன்றதான ஒரு வகை வரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுவதே அந்நிய பாஷை. ஆகவே எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கலன்னு சொல்லிட்டு யாருமே சோர்ந்து போக வேண்டாம். ஆனால் நீங்கள் பரிசுத்தாவியினாலே என்ன செய்யப்பட வேண்டும்? முத்திரையிடப்பட வேண்டும். தேவனை அங்கீகரிக்க வேணும், தேவனோடு சேர்ந்து வாழ வேணும். உங்களுக்கு இந்த வரம் கிடைக்காவிட்டால் இன்னொரு வகை வரம் உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் வரங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இங்கே தான் அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன். வரங்களை நீங்கள் பயன்படுத்த வேணும். அது அந்நிய பாஷையாக இருந்தாலும் சரி, சுகமளிக்கிற வரமாக இருந்தாலும் சரி, பிசாசுகளை துரத்தும் வரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்து வைத்திருக்கிற வரத்தை முதலாவது கண்டுபிடிக்கணும். அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். புரியுது இல்லையா? பயன்படுத்தாவிட்டால் அது மங்கி போகும். ஆகவே தான் பவுல் அநேக இடங்களிலே இதை குறித்த பல விளக்கங்களை அவர் கொடுப்பதை நமக்கு பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 5:18 எபேசியர் நிருபம் 5:18 எடுத்தொருள் வாசிக்கலாம். ஏதுவான கொள்ளாமல்
ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலோ கீர்த்தலைகளினாலோ ஞானப்பாட்டுகளினாலோ ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்களுடைய இருதயத்திலே தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை, நம்முடைய குணாதிசயம் இப்படி மாறுகிறது. எப்போது நம்முடைய இருதயம் சங்கீதங்களினாலும் வசனங்களினாலும் பாடல்களினாலும் ஜபநிலையினாலும் துதியினாலோ எப்போது நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுதல், அதுதான் அபிஷேகம். எப்போது இந்த பூமியில் நாம் மனுஷீகமாகவும் வாழ முடியும், தெய்வீகமாகவும் வாழ முடியும். நாம் மனுஷ சாயலாகவும் வாழ முடியும், தேவ சாயலாகவும் வாழ முடியும். நாம் மனுஷனை போலவும் வாழ முடியும், தேவனை போலவும் நமக்கு வாழ முடியும். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய ஹிருதயத்தை, நம்முடைய ஆவியை ஒருமனப்படுத்துகிறோம். எப்போது நம்முடைய ஹிருதயம், நம்முடைய ஆவி தேவ சாயலினாலே நிரப்பப்பட்டு பாடலும் துதியும் சோத்திரமும் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருதயத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எப்போது நம்முடைய ஹிருதயத்தில் தேவ மகிமை நிரம்பி இருக்கணும். புரியுது இல்லையா? எப்போதும் ஆண்டவரை அவனவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் தாவீது சொன்னார், நான் எக்காலத்திலும் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும். அதை பவுல் இப்படி சொல்லுகிறார், எப்போது சங்கீதங்களினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் எப்போது நம்முடைய ஹிருதயம் என்ன செய்யணும், நிரம்பி இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விளங்குதல உங்களுக்கு? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் ஒரு மனிதன் வந்துட்டா அவனுடைய மொத்த சுபாவங்களிலும் என்ன உண்டாகுது, மாற்றம் உண்டாகணும்னா நீ உன்னை அநேக பகுதிகளில் உன்னை மாற்றணும். எப்போது நீ மாறணும். அப்படி இருந்தாதான் நீ பாடி தேவனை துதிக்கிற ஆரம்பித்த உடனே அபிஷேகத்தில் நிரம்பி நீ தேவனை யார்ப்பரிக்க முடியும். இல்லைன்னா உன்னை தட்டி கொட்டி ரெண்டு பாட்டு மூணு பாட்டு நாலு பாட்டு ஆகி மியூசிக்க டம 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 டமன்னு அடிக்க வச்சு உனக்கு ஒரு ஸ்பீடை கூட்டி உன்னை துள்ள வச்சு அப்படி தானே நடக்குது இப்போ. ஏன்னா இங்கே இருதயத்தில் ஒரு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சும்மா மனுஷ இருதயம் போல் இருக்கும், விசாசனுடைய இருதயம் போல் இருக்கும். குணாதிசயமெல்லாம் பழைய ஏற்பாட்டு பழைய தன்மையிலேயே நிரம்பி இருக்கும். இவனை போய் ஆவியில் துள்ள வைக்கணும்னா ஆறு பாட்டில் பத்து பாட்டு பாடி டம டமன்னு போட்டு அடித்து தூக்கி. அப்படி அல்ல நம்முடைய ஆராதனை. எப்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுமானா நம்ம ஒரு பாடலை பாடுகிற போதே கத்தரை என்ன செய்ய முடியும், துதிக்க முடியும், நிரம்பி தேவனை ஆராதிக்க முடியும், அவருடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபருடைய இருதயம் இந்த தன்மைக்கு மாற வேணும். இன்னொரு வசனம் கூட, ரெண்டு தீமத்தையோ ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம். இது தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையிலே பூமியிலே நமக்கு ஏற்படுகிற போராட்ட களங்களுக்கு இந்த முறை நமக்கு வெற்றி உள்ள ஒரு சாதனையாளனாக நம்மை மாற்றுகிறது. பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தார்கள். சிறைச்சாலை கதவை திறந்து அவர் வெளியே வர்றார். சீசர்களை பிடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். அடுத்த நாள் பார்த்தா அவர் சிறைச்சாலையை விட்டு தூதனே அவர்களை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வருகிறார். இல்லையா, இல்லையா? காரணம், அவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எந்த விதமான கட்டளைகளோ சட்டத்திட்டங்களோ இவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வல்லமையை கர்த்தர் இவர்களிலே விளங்க செய்து வைத்திருக்கிறார். அதைத்தான் பவுல் நமக்கு தீமோத்தேயு சொல்லும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை, அது ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ள என்ன உண்டாகணும், ஒரு வாஞ்சை, ஒரு எதிர்பார்ப்பு, அதற்கென்று ஒரு தியாகம் நமக்குள்ளே உருவாகணும், பற்றி எரியணும். ரெண்டாவது, தேவ நமக்கு ஊற்றப்படுகிற பரிசுத்தாவியானவரை நாம் காத்து கொள்ள வேணும். அது ஒரு பெரிய பொக்கிஷம், அது ஒரு பெரிய கிருபை, அது ஒரு இரக்கம். தேவ நமக்கு தந்திருக்கிற ஒரு இரக்கம். நாம் மனுஷீகமாய் அல்ல, நாம் தேவ சாயலுடையவர்களாக நமக்கு ஒரு வடிவத்தை தருவதற்கு தேவ நமக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். எருசலேமில்
இயேசுநாதரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆலோசனை மன்றத்தார், மத தலைவர்கள் எல்லாரும் அறைந்தார்கள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. யூதாசை கையில் எடுத்தானுங்க, 30 வெள்ளிக்காசை கொடுத்தானுங்க. அவன் முத்தம் போட்டு காட்டி கொடுத்தான். அவரை பிடிச்சிட்டு வந்து பிலாத்துவுக்கும்னு கள்ள சாட்சிகளை கொடுத்து கொலை செய்துட்டாங்க. ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போது சீசர்களை பிடித்து கையில் வச்சுக்கிட்டு யோசிக்கிறானுங்க. இவனும் மகாப்பெரிய வேலை செய்யானுங்களே, மகாப்பெரிய வேலை. இவங்க எல்லாம் போகிற இடத்துல இவங்க நிழலு பட்டவன் எல்லாம் சுகமாகறான். தேசத்து ஜனம், ஒட்டுமொத்த ஜனமும் இவனுக்கு பின்னால் போவதற்கு ஆயத்தமாகுது. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர், 5000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறான். ஏசுநாதனுடைய ஊழியத்தில் ஒன்றும் நடக்கலை. மக்கள் கூட்டம் வந்தது, திரும்பி போச்சது. ஆனால் சீசர்களுடைய ஊழியத்தை பார்த்தா அவன் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர், முதல் கூட்டத்தில் 3000 பேர். 4 5 அதிகாரத்தில் வந்து பார்க்கிற போது அவங்க பிரசங்கம் பண்ணுகிற போது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஒரு சப்பாணி சுகமாக்கப்பட்டதினால அந்த சாட்சி, அவன் சப்பாணியாக இத்தனை ஆண்டு காலம் பிச்சை எடுத்தது தெரியும். இப்போ பேதுரு சுகமாக்கி இருக்கிறான், மக்கள் நடுவில் தென்படுகிறது. இப்போ இவங்களை பிடிச்சி தண்டிச்சா நாட்டில் குழப்பம் வந்துடும். இயேசுநாதரை லகுவா பிடிச்சி கொன்னுட்டானுங்க. இப்போ சீசர்களை பிடிப்பதற்கும் தண்டனை கொடுப்பதற்கும் கொலை செய்வதற்கும் அவங்க பயந்து நடுங்குகிறாங்க. காரணம், பரலோக வல்லமை அற்ப மனிதர்கள் மூலமாக பயங்கரமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இவங்களை பிடிச்சி சிறைச்சாலையில் படுகிறாங்க. சிறைச்சாலை தானாக கதவை திறந்து அவங்கள வெளியே விடுது. சிந்திக்க முடியல, யோசிக்க முடியல. இது எப்படி, இது எப்படி? ரெண்டாவது, இவங்களை பிடிச்சி ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த ஆலோசனை மன்றம் தனியாக ரகசியமாக ஆலோசனை போடுது. என்னடா செய்யலாம்? இயேசுநாதரை கொன்னுட்டோம், இவங்களை இப்போ ஒன்றும் செய்ய முடியலையே. இயேசுநாதரை கொன்னுட்டா கிறிஸ்தவம் அழிச்சிட்டுன்னு நினைச்சோம், இப்போ இவங்களை ஒன்றும் செய்ய முடியல. பெருகையெல்லாம் செய்தது, இது எப்படி அப்படின்னா, ஒருதன் சொன்னான், ஐயா இவங்களையெல்லாம் தண்டிச்சா நாட்டுக்கு ஆபத்தாயிடும், மக்கள் புரட்சி வந்துடும், இவங்களை தண்டிக்க கூடாது, விட்டுருவோம். கொஞ்ச நாள் அவுத்து விட்டுட்டா இந்த தெர்த்துல்லியான்னு ஒருதான் இதே போல கொஞ்சம் பேரை கூட்டினா அவனுக்கு சாப்டர் சீக்கிரமா க்ளோஸ் ஆகி போச்சு. அதே போல விட்டுருவோம், வேண்டாம், இவனால தொற்றாத ஆபத்து. இயேசுநாதரை பிடிச்சா கொலை செய்துட்டானுங்க. ஆனா பேதுருவையும் மற்ற சீசர்களையும் பிடிப்பதற்கு யோசிக்கிறாங்க. காரணம், இவர்களுக்குள்ளே செயல்பட்ட அபிஷேகம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீ அபிஷேகத்தை காத்து கொண்டால் உன்னை பரிசுத்த ஆவியானவர் காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமோ அந்த வாக்கு தத்துவம் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு மட்டுமே, ரட்சிக்கப்படாததுக்கு அல்ல. புரியுது இல்லையா? எழுதப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனத்துக்கே தவிர உலக மக்களுக்குரியது அல்லவே அல்ல, உலகத்தானுக்குரியது அல்ல. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் யாவுக்கும் பங்காளிகள், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு மட்டுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ உரிமையோடு கேட்க முடியும், உரிமையோடு நீ போராட முடியும். நான் அபிஷேகம் பெற்ற நான், எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு தாருமையான்னு கேட்பதற்கு நமக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது. அதான் மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் பெறுகிற ஒரு பரிசுத்தாவினுடைய அபிஷேக முத்திரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு எல்லாருக்கும் எது தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை, தேவை, தேவை. தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் நமக்கு திறக்கப்படும். ஒருவேளை சில சந்தர்ப்பங்கள் நமக்கு புரியாமல் இருக்கு பாருங்க, அந்த புரியாமல் இருக்கிற சந்தர்ப்பங்களில் தேவன் நமக்கு ஆலோசனை தரிசனத்தின் மூலமாக, இல்லை ஜப நிலையில் நமக்கு ஒரு நபர் பேசுவது போலவும், இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு சொப்பனத்தை நமக்கு காண்பித்து, இதுதான்ப்பா உன்னுடைய பாதை, இதுதான்ப்பா உனக்கு சம்பவிக்க போகுது என்று சொல்லுகிற அநேக தேவ ரகசியங்களை நீ காண்பதற்கு எது தேவை? பரிசுத்தாயின் அபிஷேகம் தேவை. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை காண்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. 1950 முதல் 1970 வரையிலும் நான் 72 லட்சிக்கப்பட்டேன். ஆனால் ஓரல் ராபர்ட், அந்த அவருடைய சரித்திரம் எனக்கு நன்றாக தெரியும். அந்த நாட்கள் அவருடைய ஊழியங்களை பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ஓரல் ராபர்ட்ன்னு சொல்லுகிற பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அதிகமாக நம்முடைய தமிழகத்துக்கு இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்தவர் அந்த ஓரல் ராபர்ட்ன்னு சொல்லுகிறவர். தேசம் பல தேசங்களிலே ஓரல் ராபர்ட்ன்னு சொல்லுகிற தேவ மனுஷனை கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்தினார். காரணம், அவர் பெற்ற அபிஷேகம். அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பார்க்க முடியும். பல நாட்கள் அவர் உபவாசித்து சரீரம் பலகீனமடைந்தது. எழும்பி நிற்பதற்கு கூட இயலாத அளவுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுகிறார், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு கிருபைகள் வேணும், எனக்கு வரங்கள் வேணும் அப்படின்னு. ஒரு சமயம் அவர் தள்ளாடுகிற ஒரு நிலை இருக்கிற போது ஆவியானவர் அவரில் இறங்க ஆரம்பித்தவர். அக்கினி மகிமையாக அவரில் இறங்கி கர்த்தர் அவர்களை அபிஷேகத்தினால் நிரப்பி உலகமெங்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அக்கினியை பெருகச் செய்தவர் இந்த ஓரல் ராபர்ட்ன்னு சொல்லுகிற தேவ மனுஷன். அவருடைய நாட்களுக்கு பிறகுதான் நம்முடைய காலம் சென்ற நம்முடைய தினகரன் ஐயா தேவனுடைய கைகளிலே பயன்படுத்தப்பட்டார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்க்கிற போது அவர் அபிஷேகம் பெற்று பல வருஷங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார். சில வருஷங்கள் காத்திருந்து பெற்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பல வருஷங்கள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் கிருபைகள் இல்லை. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றார், கிருபைகள் இல்லை. ஏறத்தாழ ஒரு வருஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார், எனக்கு கிருபைகள் வேணும், எனக்கு வரங்கள் வேணும், நான் அபிஷேகம் பெற்றது மட்டும் போதாது, என்ன நீர் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு வருஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த வைராக்கியமான ஜெபம் நடைபெற்றிருக்கிற போது ஒரு நாள் அவர் பேங்கில் வேலை பார்த்த ஒரு வங்கி பணியாளர் வேலைக்கு போவதற்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போவதற்கு சற்று நேரங்கள் இருந்தது. கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் நேரம் கொஞ்சம் 10 நிமிஷம் கழித்து போகலாமே அவங்க நினைக்கிறது போல் சில மணி நேரங்கள் அவருக்கு இருந்தது. அந்த நேரத்தில் போய் முழங்கால் முடக்கினார். அலுவலகத்துக்கு போவதற்கு ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டு அந்த நேரம் இவர் முழங்கால் முடக்குகிற போது அக்கினியாக இறங்கினார். அக்கினி இறங்கியது, கிருபைகளினால் கர்த்தர் நிரப்பினார். பிறகு சம்பவித்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேசத்திலும் உலகமெங்கும் தினகரன் ஐயாவை கர்த்தர் பயன்படுத்திய விதங்கள். அந்த அபிஷேகம் பெற்றிருக்காவிட்டா அந்த அளவுக்கு அவர் தேவனுடைய கைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சாதாரண ஊழியம் அல்ல, ஒரு பெரிய தேசத்தை கலக்கும் ஊழியத்துக்கு யார் தேவை? பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆகவேதான் உங்க நமக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய திருச்சபைக்கு தந்த தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டுமானா நம்ம எல்லாரும் எதை பெற்றுக்கொள்ள வேணும்? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேணும். எல்லாருக்குள்ளும் வரங்கள் இறங்கணும், வரங்கள் செயல்படணும், நம்ம முழங்கால் மடக்கி பல காரியங்கள் சாதிக்க வைக்கணும். முதலாவது நம்முடைய குடும்பத்தை மாற்றணும், சரித்திரம் மாற்றணும். முழங்கால் மடக்கி துதிக்க துதிக்க நம்முடைய குடும்பத்தினுடைய சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். நம்மோடு சேர்ந்து நம்முடைய இனஜனங்களுடைய குடும்பங்களுடைய சரித்திரத்தை மாற்றுவதற்கு நம்ம எல்லாரும் ஜபநிலையை நாம் பயன்படுத்த வேணும். இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு தெரியும், ஓஹோ நம்மிடத்துல இந்த வரம் இருக்குது. அதை பயன்படுத்த தெரியலைன்னு சொன்னா அது அப்படியே மங்கி போகிறதாய் காணப்படும். ஆவியை அவித்து போடாதிருங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள், பயன்படுத்துங்கள்.